இன்னைக்கு நாம பார்க்க போறது 2020ல் ரிலீஸ் ஆன தி லாஸ்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கற ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இது உண்மையான நிகழ்வுகளை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துல ஒரு முக்கியமான கேஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த ஒரு பர்టిక్యులர் கேஸை பேஸ் பண்ணி இதுவரைக்கும் ஒரு 10 படங்களுக்கு மேல படங்களா இருக்கலாம், டிவி சீரிஸா இருக்கலாம், இல்ல பாட்காஸ்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சொல்லி நிறைய விதவிதமா கிட்டத்தட்ட ஒரு 10 புரோகிராம்ல இந்த கேஸை பத்தி படமாவும் டிவி சீரிஸாவும் பாட்காஸ்டாவும் எடுத்திருக்காங்க. அப்படினா அந்த ரேஞ்சுக்கு அது முக்கியமான ஒரு படமா முக்கியமான ஒரு கேஸா இருக்கணும்னு அர்த்தம். கரெக்ட்டா? அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு திருப்தி இல்லாம இருக்கும். அது ஏன் அப்படிங்கறத படத்தோட எண்டிங்ல நான் சொல்றேன். சரி வாங்க வேகமா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள மொத்த ஸ்டோரியும் பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தாய் கிழவியை காமிக்கிறாங்க. கிழவினா கிழவி வேலை பார்க்கலங்க, நம்ம பசங்க பாக்குற மாதிரி சும்மா அந்த பக்கத்துல பேசினாலும் நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிதான் பேசவே ஆரம்பிச்சிருக்காரு. பட் கிழவி ஏதோ பேசி காலை கட் பண்ணிடுச்சு. யார் அந்த டாக்டர்? அந்த டாக்டருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா, அவன் மூலமா ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா தான் பொண்ணை பத்தி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. அப்புறம் சரி, தான் பொண்ணோட போன் நம்பருக்கு ஏதாவது கால் வந்திருக்கா, இல்ல தான் பொண்ணோட போன் நம்பர் எந்த ஏரியால இருந்து கால்ஸ் அட்டன் பண்ணிருக்கு, ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி அவளை கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக அந்த நெட்ஒர்க்குக்கே போய் விசாரிக்கிறாங்க. இனிஷியலா அந்த கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் இதெல்லாம் பண்ண முடியாது சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா கூட இவங்க கத்துற அந்த
கேட்டு தாங்க முடியாம அவங்க சொல்றதுக்கு தயாராயிராங்க. உங்க பொண்ணோட ஆதார் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு ஏதோ ஒரு நம்பரை கேக்குறாங்க, ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அந்த நம்பரை சொன்னதுமே என்னவாது, உன் பொண்ணுக்கு 5 செல்போன் இருக்கு, 5 சிம் கார்டு இருக்கு, இந்த சிம் கார்டுல எந்த சிம் கார்டை நான் ட்ராக் பண்றது அப்படின்னு கேட்க பயங்கர கன்ஃபியூஷன். இப்போ தாய் கிழவியோட மத்த ரெண்டு பொண்ணுங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏமா அக்காக்கு 5 போன் வேணும், 5 சிம் கார்டை வச்சு அவ இப்படி என்னதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கா. ஆனா அம்மா காரி எதுவும் பதில் சொல்லாம ஒழுங்கா வாங்கடி அப்படின்னு பேச்ச மட்டும் டப் பண்ணி கட் பண்ண பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 டிக்கெட்ட நேரா போய் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவர் இருக்காங்க, அவனை பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. அவங்கிட்ட பேசுறான், அவன் அவளை பார்த்து பல நாட்கள் ஆயிடுச்சு, ஏன் என்ன போய் ஒரு குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க, என்ன பார்த்து அப்படியா தெரியுது, நானா உங்க பொண்ணு அப்படி பண்ணிருக்க போறேன் அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டா பேச, உடனே அந்த ரெண்டாவது பொண்ணு இருக்கால நிறுத்தரா உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, ஒரு நாள் எங்க அக்காவை போதையில அடிச்சு அவளோட தாடையவே மாத்த வேண்டிய நிலைமை வந்துச்சு, டைட்டானியம் பிளேட்ட வச்சு தாடையில செயற்கை ஆபரேஷன் பண்ணி தாடைய மாத்திருக்கானுங்களாம், அந்த ரேஞ்சுக்கு அடிச்சவண்டா நீ இப்படி எல்லாம் பேசுறியா அப்படின்னு கொஞ்சம் வாட்டமா பேசிடுறாங்க. அதை கேட்டதே இவன் டென்ஷன் ஆயிட்டு, என் மேல சந்தேகமா இருந்தா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கடி, அதை விட்டுக்கிட்டு என்கிட்டயே வந்து இவ்வளவு பேசுறீங்க, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா மொத போய் அவளோட டிரைவர் ஒருத்தவன் இருக்கான், அவ எங்க போய் என்ன தொழில் பண்ணாலுமே டிரைவர் வேலை பாக்குறவன் அவன் தான், அவங்கிட்ட போய் முத விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் எங்க இருப்பான் ஏதுன்ற டீடைல் கொடுத்துட்டு போறாங்க. அது ஏதோ ஒரு பாய்ஸ் கிளப் மாதிரி இருக்கு, அங்க போய் நம்ம தாய் கிழவி அந்த டிரைவரை பார்த்து விசாரிச்சா அவன் என்ன சொல்றான் தெரியுமா, இங்கேயோ சிட்டில இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு கிராமம், கடலோரமா அந்த கிராமம் இருக்கும் போல, அந்த கிராமத்துல யாரோ ஒரு ஆளை பாக்குறதுக்காக உங்க பொண்ணு போனாங்க, ஆனா அங்க என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ எனக்கு தெரியாது, திடீர்னு பதறி போய் வெளியே ஓடி வந்தா, அப்படியா என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு இந்த தாய் கிழவி ஆர்வத்தோட கேட்க, நான் சாதாரண டிரைவருமா, உங்க பொண்ணு எங்க போய் விட சொல்றாலோ அங்க போய் அந்த வீட்டு வாசல்ல விடுறதா என் வேலை, அந்த வீட்டு வாசலுக்குள்ள வீட்டுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்கன்றது பாக்குறதா என் வேலை இல்ல, நான் கார்ல அவளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், எப்பவுமே போய் சில மணி நேரத்துல வந்துருவா மறுபடியும் நான் வீட்டுல கொண்டு போய் விடுவேன், ஆனா அன்னைக்கு வீட்டுக்குள்ள போனவ திடீர்னு கையா பியான்னு கத்திக்கிட்டு ஓடி வந்த, அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை வீடுகளோட கதவியும் தட்டி என்ன யாரோ கொல்ல பாக்குறாங்க, என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்துனா. அவ அப்படி ரியாக்ட் பண்ணும்போது அதை பார்த்து எனக்கு பயங்கர டென்ஷன் ஆச்சு, ஏன்னா அவ அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆள் இல்ல, ஆனா பைத்தியக்காரி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஒருவேளை போதை அதிகமாகி தலைக்கு ஏரியவ அப்படி பண்ணலாம் தெரியல, நானும் போய் அமைதியாரு ஹெல்ப் பண்றேன் வா கார்ல ஏறுன்னு சொல்றேன், ஆனா அவ கார்ல கூட ஏறாம அப்படியே அந்த தெருவுல ஓடி காட்டுக்குள்ள ஓடி போயிட்டா, அதுக்கப்புறம் அவளுக்காக வெயிட் பண்றது வேஸ்ட் சொல்லிட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன், என்னமா பண்ண சொல்றேன், ஒழுங்கா அவ நான் கூப்பிடும் போதே காருக்குள்ள உட்காந்துருந்தானா இந்நேரம் உன் கூட சேர்ந்து ஜாலியா பேசிட்டு இருந்திருப்பா, எதுவா இருந்தாலும் உன் பொண்ணை கண்டுபிடிச்சு என்ன இப்படி பொண்ணு இருக்க அப்படின்னு சொல்லி அவளை விசாரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட 5 சிம் கார்ட்ல இருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதுல ஒரு பர்டிகுலர் சிம் கார்டுல இருந்து அவ காணாம போடப்படுறதா சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த பர்டிகுலர் நாள்ல அவளை கடைசியா நம்ம டிரைவர் பார்த்தா பாத்தீங்களா, அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா 911 போலீஸுக்கு அவசர பிரிவுக்கு கால் பண்ணிருக்கா, என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல, போலீஸுக்கு கால் பண்ணிருக்கா அதுக்கப்புறம் காணாம போயிருக்கா, அப்ப ஏதோ ஒரு மெசேஜ போலீஸ்காரங்களுக்கு சொல்லிருக்கா, அது என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு போய் ப்ரூஃபோட நிக்கிறாங்க, போலீஸ்காரங்களும் வேற வழி இல்லாம அந்த ப்ரூஃப பிளே பண்ணி பாக்குறாங்க. அதுல அந்த டிரைவர் சொன்ன மாதிரியே சில விஷயங்கள் ரெக்கார்ட் ஆயிருக்கு, டிரைவர் சத்தம் போட்டு சொல்றான், பேசா வந்து கார்ல ஏறுமா அப்படின்னு கத்துறான், ஆனா அவன் ஏறல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கார்ல ஏறியா இல்லையா அவன் கத்துறான், அப்பயும் எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்பதான் அவங்க போலீஸ்க்கும் கால் பண்ணிருக்காங்க, போனை போலீஸ்காரங்க அட்டன் பண்றாங்க, அந்த கால நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னாதான் எங்களால் பண்ண முடியும், நீ எங்கமா இருக்க அப்படின்னு போலீஸ்காரங்களும் கேக்குறாங்க, பட் அவ பதட்டத்துல அழுதுகிட்டே இருக்காளே ஒழிய கரெக்டான டீடைல் எதுவும் சொல்லல, என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அவ கத்த மட்டும் செய்யறா, அப்படியே போன் கட் ஆகுதுங்க. போலீஸுக்கு கால் வந்தது இல்லையா, சோ போலீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களும் அந்த காலை பார்த்துட்டு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்னவோ சொல்லிட்டு ஓரளவு அவளோட ஜியோ லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய் விசாரிக்க போறாங்க. அங்க ஏதோ ஒரு பொண்ணு சரக்கு அடிச்சிட்டு கலவரம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு ஜாக்கெட் கிடக்கு, நம்ம ஹீரோயின் போட்டிருந்த ஜாக்கெட் தான் போல, அதோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் பார்த்ததுமே நம்ம தாய்க்கு இது என்னோட மூத்த பொண்ணோட டிரஸ் தான், என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. என்னமா பொண்ணை வளர்த்து வச்சிருக்க, சரக்கு அடிச்சுக்கிட்டு தெரு தெருவா போய் வீட்டுல இருக்கிற எல்லா கதவையும் தட்டி பயங்கர ரணகலாம் பண்ணிருக்கா அப்படின்னு அந்த பொண்ணை திட்டுறாங்களே ஒழிய அவ காணாம போயிட்டா கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்கன்றதுக்கு பெருசா எதுவும் பண்ணலங்க. அவங்க க்வெஸ்சன் என்னன்னா, உன் பொண்ணுக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு கிராமம், அவ இருக்கிற வீட்டுல இருந்து 100 மைல் தூரம் தள்ளி ஒரு கிராமத்துல போய் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் வீட்டுக்குள்ள போக வேண்டிய அவசியம் என்ன, அதுவும் மிட் நைட் அப்போ அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. கொஞ்சம் ஓபனா பேசுவோமா அப்படின்னு ஓபனா பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி மிட் நைட்ல சம்பந்தமே இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளீங்க 5:40 வந்திருக்கீங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு சத்தம், அந்த அலறல் சத்தம் கண்டிப்பா ஒரு பெரிய தாக்குதல் நடக்கும்போது தான் ஒருத்தவங்க கத்துவாங்க. கால் பண்ணி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னா நீங்களா என்னடா போலீஸ்,
கால் பண்ண செகண்ட்ல போய் அங்க நிக்க வேண்டாம், இதை நான் கண்டிப்பா மீடியாவுக்கு கொண்டு போய் உங்களை நார் நாரா கிளிப்பேன் பாத்துக்கங்க அப்படின்னு திட்டிட்டு வர போலீஸ்காரங்களே இப்ப லைட்டா பயப்படுறாங்க. அதே சமயம் அந்த கிராமம் கிராமம்னு சொல்லிட்டு இருக்க பாத்தீங்களா, அந்த ஏரியாக்கு பக்கத்துல ஒரு போலீஸ்காரன் மோப்பநாயோட போயிருப்பான், சும்மா ரொட்டீனா செக் பண்றதுதான். அந்த ஒரு இடத்துல காரோட கதவை திறந்து விட அந்த மோப்பநாய் எதையோ மோப்பம் முடிச்சு போய் கத்துதுங்க, என்னத்தையோ கண்டுபிடிச்சு குலைச்சுக்கிட்டே இருக்கு. உடனே இந்த போலீஸ்காரன் மெத்த போலீஸ் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ண நிறைய போலீஸ் டீம் இங்க வராங்க. அந்த நாய் குலைச்ச இடத்துல சுத்தி முத்தியும் பார்த்தா அங்க ஒரு செத்து போன ஒரு பணம் இருக்கு, அதோட எலும்பு கூடு கிடக்கு. ஒரு பணம் கிடைச்சிச்சுன்னா பக்கத்திலேயே அவங்க எல்லா இடத்தையும் தோட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கூடுதலா மூணு பணம், ஆக மொத்தம் நாலு பணம் கிடைச்சிருக்குங்க. அவ்வளவுதான், அங்க பிரச்சனை பெருசாயிடுச்சு. அந்த ஏரியா போலீஸ் கமிஷனரே அங்க வந்துடுறாரு. அவருக்கு மேல ஒரு உயரதிகாரி அரசியல்வாதத்தை இருப்பான்ல, அவங்க கிட்ட இருந்து போன் கால் வருது. என்னையா அப்படின்னு கேட்டா நாலு பேர் செத்து போயிருக்காங்க, எனக்கு என்னமோ இது ஒரு சீரியல் கில்லரோட கொலை மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, இதே மாதிரி மீடியா கிட்ட எதுவும் சொல்லி வச்சு தொலைஞ்சிடாத, சீரியல் கில்லர்னா அவ்வளவுதான், இதை பெரிய அரசியல் ஆக்கிடுவாங்க, செத்து போன எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா தெரியல சார், ஆனா கடைசியா ஒரு பொண்ணு காணாம போனோம்னு சொல்லிருக்காங்க, ஆனா அந்த பொண்ணு உபச்சார தொழில் பண்ணிட்டு இருந்தவ அப்படின்னு இந்த கமிஷனர் சொல்றாரு. அப்ப எல்லா பொண்ணுங்களும் அந்த கேட்டகரியில தான் இருக்கும், பெருசா எதுவும் பிரச்சனை பெருசாக்கிடாம சப்பையா மேட்டரை முடிச்சு விடுங்க, இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனை பெருசா விஸ்வரம் எடுக்க கூடாது அப்படின்னு அந்த அரசியல்வாதி சொல்லிடுறா. இவரும் வேற வழி இல்லாம ஒரு நாலு பாடி கிடைச்சிருக்கு, ஆனா நாலு பேரையுமே ஒரே ஆள் தான் கொண்டா அப்படின்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல, அதனால இது சீரியல் கில்லர் கொலை அப்படின்னு சொல்லிட முடியாது. பேனிக் ஆக வேண்டாம் மக்களே, எதுவா இருந்தாலும் நாங்க தீவிர விசாரணைக்கு அப்புறம் தான் சொல்லுவோம் சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்து அந்த கமிஷனர் நம்ம தாய் கிழவியும் அந்த ஃபேமிலியும் கூட்டு வச்சு விசாரிக்கிறாரு. உன் பொண்ணோட வாழ்க்கையில யாரெல்லாம் இருந்திருக்காங்க, யாராவது பசங்க இருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சா, ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவகிட்ட வேலை பாக்குற ஒரு டிரைவர் இருந்தாரு, இது போக அவ காணாம போன அடுத்த நாள் எனக்கு ஒரு போன் கால் வந்தது, யாரோ ஒரு டாக்டர் பேசுறதா சொன்னாரு, இவங்க மூணு பேரு சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல, வேற எந்த ஆம்பளையும் சம்மந்தப்படுறையா, உன் பொண்ணு வேற வேலை பார்த்திருக்கா, அந்த வேலையில நிறைய பசங்களோட பழக்க வந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு கட் அண்ட் ரைட்டா ஒரு கண்டிஷனை போடுறாங்க. எக்காரணத்தை கொண்டு மீடியா கிட்ட நீ போய் பேசக்கூடாது, அப்படி பேசாம அமைதியா இருந்தாதான் எங்களால கேஸ எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்த முடியும், அப்பதான் உன் பொண்ணையும் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. இவளும் மீடியா கிட்ட பேசல, ஆனா பேப்பர்ல டிவி நியூஸ்ல இதெல்லாம் எப்படி வருது தெரியுமா, விபச்சாரி காணவில்லை, ஒரு பொண்ணு காணவில்லை அப்படின்னு அவங்க அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்கலங்க, விபச்சாரி காணவில்லை அப்படின்னா விளம்பரம் ஃபுல்லா பேசுறானுங்க, நியூஸ்ல ஃபுல்லா பேசுறாங்க. உடனே மித்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க சொல்றது உண்மையா, எங்க அக்கா விபச்சார தொழிலா பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தாய் கிழவி எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த டிரைவர் கிட்ட விசாரிக்கிறாங்க, டிரைவரும் சொன்ன விஷயத்தை தான் அப்படியே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணா அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா கதவையும் தட்டிட்டு அப்படியே தெரிச்சு ஓடனா, நான் கார்ல கூட ஏறி உட்காரன்னு சொன்னா ஏறி கூட உட்காரல அப்படின்னு சொன்னா அதெல்லாம் காமிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பக்கத்துல ஒரு பாய் ஃப்ரெண்டு, அவனும் எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் டிவியில பார்த்தா இப்ப ஒரு நாலு பேரோட பணம் கிடைச்சது இல்ல, அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அவங்க நாலு பேருமே இதே விபச்சார தொழில பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தானே, அந்த நாலு பேருமே அடுத்தடுத்து அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற இடத்துல தான் போச்சப்பட்டிருக்காங்க. சோ சம்பந்தப்பட்ட அந்த கொலையாளி அந்த கிராமத்துல ஒரு ஆளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓரளவு கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க. இப்போ நாலு பேர் இவ்வளவு நாளா அவங்க காணாம போயிட்டாங்க தான் அந்த நாலு பேரோட குடும்பம் நினைச்சுக்கிட்டு இருந்தது, இப்போ அவங்க நாலு பேரும் அந்த நாலு குடும்பமும் தன்னோட பொண்ணுங்க இப்படி சாகடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அடுத்து என்ன அப்படின்னு முடிவு எல்லாம் முடிவு பண்றாங்க. அதே சமயம் நம்ம தாய்க்கிழமை மட்டும் போய் அந்த கமிஷனரை பார்த்து என் பொண்ணு காணவில்லை காணவில்லைன்னு போட்டு அந்த போஸ்டர் ஏகப்பட்ட போஸ்டர் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே வரிசையா அடிச்சு ஓட்டுறா. என் பொண்ணை காணோன்னு எத்தனை நாள் ஆச்சு, இன்னும் தேடிக்கிட்டே இருக்கீங்களே தவிர சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒழுங்கா நீங்க உங்க வேலையை செய்யுங்க, அப்படி இல்லனா நான் ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கும், மீடியா கிட்ட போய் பேச வேண்டியிருக்கும், பாத்துக்கங்கன்னு கமிஷனரைய மிரட்டிட்டு வந்துடுறா. அதே சமயம் இந்த பக்கத்துல இப்போ செத்து போனாங்க பாத்தீங்களா நாலு பேர், அந்த நாலு விபச்சாரிகளோட குடும்பமும் இங்க ஒன்னா உட்காந்து ஒவ்வொருத்தங்களோட சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. அதுல சம்பந்தமே இல்லாம அஞ்சாவதா ஒரு பொண்ணு வந்து உட்கார்றா, அவ போட்டிருக்கிற டிரெஸ்ஸும் ஆளும் சைஸையும் பார்த்தாலே தெரியுது இவளும் ஒரு விபச்சார தொழில் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணாதான் இருக்கணும். அப்புறம் அவளே பேச ஆரம்பிக்கிறா, அவ வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டாங்க, அவளும் அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றா. இந்த மாதிரி போலீஸ் போதையில போதை பொருளை ஏத்துக்கிட்டு அவ பெணாத்திக்கிட்டே போனதா சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்டு கதவியும் அவ தட்டி இருக்கா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறி இருக்கா. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த போதை பொருளா இல்ல உண்மையிலே அவ ஆபத்துல இருந்தாலான்னு தெரியலையா, போலீஸ் இதைத்தான் தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்ட மித்த ஃபேமிலி ஐயோ பாவம் சொல்லும் போது அந்த விபச்சார ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா இல்ல, அவ மட்டும் மேபி அது கூட உண்மையா இருக்கலாம், ஏன்னா எங்க எல்லாருக்கும் அந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவங்க விசாரணையில அந்த கிராமத்துல ஒரு பர்டிகுலர் ஆளு தாங்க, எனக்கு அன்னைக்கு நைட்டுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நம்ம ஹீரோயினை வர வச்சிருக்கான். அந்த வீட்டோட அட்ரஸ கண்டுபிடிச்சு அங்க வரைக்கும் போய் அங்கேயே போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்க, என் பொண்ணை காணவில்லை அப்படின்னு. குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்துதான் இங்க வந்திருப்பாங்க. அங்க நம்ம தாய் கிழவியோட மூணாவது பொண்ணு ஒன்ன கண்டுபிடிச்சு எடுக்கிறார். அதே சமயம் கமிஷனர் இந்த மேட்டரை கேள்விப்பட்டு ஓடி வந்துறாரு. இதே கிராமத்துல இந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சுதான் நம்ம பொண்ணு காணாம போயிருக்கா, என் பொண்ணு கால் பண்ணும்போது மட்டும் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தீங்க, இப்ப நாங்க வந்த இந்த மேட்டரை இங்க இருக்கிற கிராமத்து ஆட்கள் எங்களை பார்த்துட்டு போலீஸுக்கு கால் பண்ணிருக்காங்க, ஆனா அந்த காலுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்க, 20 நிமிஷம். என் பொண்ணு கால் பண்ணா மட்டும் ஒரு மணி நேரம் கழிச்சு வருவீங்க, இந்த கிராமத்தை சேர்ந்த யாராவதுங்க கால் பண்ணா மட்டும் 20 நிமிஷத்துல வருவீங்களா, என்ன அது அப்படின்னு பிடிச்சு நார் நாரா கிழிச்சு எறிகிறாங்க நம்ம தாய் கிழவி. அது மட்டும் இல்லாம போலீஸ்ல எத்தனை பேர்
வேலை பாக்குறா. இந்த கேஸுக்கு எத்தனை பேரை பயன்படுத்துறீங்க? யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை என் மூணாவது பொண்ணு கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோயினோட காதுல மாட்டிருந்த தோடு விழுந்து கிடக்கு அந்த வீட்டுக்கு முன்னாடி. இந்தா புடி, இப்பயாவது ஒழுங்கா வேலை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடயத்தை கொடுத்துட்டு போறாங்க. மீடியாலயும் போய் இந்த மாதிரி என் பொண்ணு காணவில்லை, போலீஸ் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு மீடியால நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. கூடவே அந்த செத்து போன மித்த ஃபேமிலிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் துணைக்கு நிக்கிறாங்க. எல்லா பேரும் இந்த கேஸ் முடிவு வரைக்கும் ஒன்னா ஒரே ஹோட்டல தான் தங்க போறோம்னு வேற சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த ஹோட்டலையும் ஒன்னா தாங்க தங்கி இருக்காங்க அந்த ஃப்ரெண்டு உட்பட. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு தாய் கிழவிக்கு ஒரு போன் கால் வருது. போன்ல அந்த பக்கத்துல ஒருத்தன் பேசுறாங்க, அந்த கிராமத்துல இருக்கிற ஒருத்தன் தான், ஆனா எப்பவுமே இந்த கான்ஸ்பிரன்சி தியரி அப்படின்னு பேசுவாங்க பாத்தீங்களா. உலகத்தையே மொத்தம் இத்தனை குடும்பம் தான் ஆளுது, உலகத்தோட மக்கள் தொகையே கட்டுப்படுத்தணும்னு பாக்குறாங்க, இந்த கோல்கேட் டூத் பேஸ்ட் எல்லாம் கெமிக்கல் கலந்து நம்மளோட ஆயுள் காலத்தை குறைக்க பாக்குறாங்க அப்படி இப்படின்னு கான்ஸ்பிரன்சி ஐட்டங்களையே நம்ப முடியாத விஷயங்களையே பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஆளு அவன் என்ன சொல்றான்னா, உங்க பொண்ணுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியும், வாங்க அப்படின்னு நைட்டு நடு ராத்திரி கூப்பிடுறான். நம்ம தாய் கிழவி எதுவும் யோசிக்காம அங்க போயிடுது. ஏதோ ஒரு பர்டிகுலர் வீட்டை கார் பார்க்கிங் ஏரியால சுத்தி இருக்கிறத காமிக்கிறானுங்க. அவங்களும் டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாங்க. இந்த இடத்துலதான் உங்க பொண்ணு மாதிரியே நிறைய பொண்ணுங்களை சப்ளை பண்ணக்கூடிய பொண்ணுங்க எல்லாம் அடைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு வண்டி வருதுங்க. தப்புன்னு பயந்துட்டாங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணை புக் பண்ணி இங்க வர வச்சிருப்பான்ல ஒருத்தன், அவன் உங்க பொண்ணை கொல்லல. ஒருவேளை அந்த பொண்ணு காணாம போனா கூட அவனை தான் நீங்க சஸ்பெக்ட் பண்ணுவீங்க, சந்தேகப்படுவீங்க அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால அவன் உங்க பொண்ணை கொல்லல. ஆனா அந்த வீட்டுக்கு எதுக்கு இருக்க இந்த வீட்டுல ஒரு டாக்டர் இருக்காரு, இந்த டாக்டர் மேலதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இவன் தான் இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு கொள்ளுவான் அப்படின்னு அவன் ஏதோ ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியை சொல்லிட்டு இருக்கான். உண்மையா பொய்யான்னு தெரியலங்க. யார் யா இருந்தாலும் அப்படின்னு கேட்டா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் ஒரு டாக்டர். ஆங்க டாக்டர்ன்ற வார்த்தையை கேட்டதுமே இவங்க பிடிச்சுக்கிறாங்க. ஆஹா, நம்ம பொண்ணு காணாம போன அன்னைக்கு ஒரு டாக்டர் போன் பண்ணானே, நம்ம கூட அவசரப்பட்டு வச்சுட்டோமே, ஒருவேளை அந்த டாக்டர் தான் இந்த டாக்டரா இருப்பாங்களோ அப்படின்னு அவங்க கேள்வி சந்தேகப்படுறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம கமிஷனரையும் கூட இன்னொருத்தனையும் காமிக்கிறாங்க. நம்ம தாய்களே அங்க போய் என்ன நடக்குதுங்க, நான் தான் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு டாக்டர் எனக்கு என் பொண்ணு காணாம அன்னைக்கு பேசினாருன்னு அந்த கிராமத்திலே ஒரு டாக்டர் இருக்காராமே, ஒருவேளை அவர் எனக்கு கால் பண்ணிருக்க மாட்டாரா, அவரை போய் நீங்க ஏன் விசாரிக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கமிஷனர், ஏமா நீ தான் முதல் அந்த கஸ்டமர் வந்து போய் விசாரின்னு சொன்ன, நாங்களும் அந்த கிராமத்துல இருந்த உங்க பொண்ணை புக் பண்ண அந்த கஸ்டமர்கிட்ட போய் பேசணும், அவங்க கிட்ட கூட உண்மையை கண்டறியும் சோதனையை கூட நடத்தணும், அந்த சோதனையில கூட அவன் சைட்ல எந்த தப்பு இல்லையே வந்துருச்சு, அவன் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை அறியும் கருவியில கூட ரிசல்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் அவனை நாங்க விட்டோம், இப்ப நீ ஒரு டாக்டரை சந்தேகப்படுற, இப்ப நான் அவங்கள போய் விசாரிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி அதையும் எங்களால என்ன முடியுமோ அதை நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கதவை தட்டி, அன்றைக்கு என்ன நடந்தது, நீங்க பார்த்தவரை உங்களுக்கு தெரிஞ்சவரை சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒன்னு ரெண்டு வயசு வட்டைங்க கிளடு கட்டைங்க எல்லாம் அவங்க கண்ணுல அன்னைக்கு பார்த்த மேட்டர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பைத்திய முடிச்ச மாதிரி அங்கங்க போய் எல்லா கதையும் தட்டிச்சு பதறிக்கிட்டே வந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் பொறுமையா இருமா, என்னாச்சுமா ஏதாச்சுமான்னு விசாரிச்சோம். அந்த பொண்ணு கிட்ட நிதானமே இல்ல, அங்கே எங்கேயும் பொத்து பொத்துன்னு விழுந்தா, அந்த பக்கத்துல இருந்தா ஓடி வந்தா, கண்டிப்பா ஏதோ ஒரு போதையில தான் வந்திருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க தாங்க ஒரு செக்யூரிட்டி கேமரா இருக்கிறதா பாக்குறாங்க. சரி அந்த கேமரால ஏதாவது ரெக்கார்டா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. புதுசா ஒரு துப்பு கிடைக்க போகுது. அந்த கிராமத்துல இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கேமரால ரெக்கார்ட விஷயங்கள் எல்லாம் அங்க ஒரு ஆபீஸ்ல வச்சிருப்பாங்களா. அங்க போய் இந்த செக்யூரிட்டி கேமராஸ்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் டேட்ல அந்த பர்டிகுலர் டைம்ல இருக்கிற அந்த புட்டேஜ் நான் பாக்கணும் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. நம்ம தாய் கிழவி, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆமா அந்த ஃபேமஸான கேஸ்ல அந்த பொண்ணோட அம்மா தானே நீங்க அப்படின்னு அங்க வேலை பாக்குற ஒரு லேடி சொல்றாங்க. இருங்க எது வந்தாலும் நம்ம டாக்டர் வருவாரு அவட்ட பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வெயிட் பண்ண அந்த டாக்டர் வராருங்க. இந்த டாக்டரோட வீட்டை தான் நேத்து நைட்டு நோட்டம் விட்டு வந்திருப்பாங்க அந்த கான்ஸ்பிரன்சி தியரி சொல்றவனும் நம்ம தாய் கிழவியும். இப்ப அதே டாக்டர் இங்க வராரு. அப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த லேடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்டரோட பொண்டாட்டி தானாங்க. என்னமா ஏதோ விசாரிச்சு வந்திருக்காமே, என் வீடு இங்க தான் இருக்கு, இங்க நிறைய செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் நான் தான் செட் பண்ணிருக்கேன், மக்கள் நல்லபடியா நடக்கணும் இல்லையா, அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், பாதுகாப்பா இருக்கணும் சொல்லி தான் அந்த செக்யூரிட்டி கேமரா எல்லாம் செட் பண்ணிருக்கோம் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கா. இங்க எங்களுக்குள்ளேயே ஒரு சட்ட திட்டம் எல்லாம் இருக்கு, மித்த கவர்மெண்ட் ரூல் எல்லாம் இங்க அப்ளை ஆகாது, நாங்க வேற நீங்க வேற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காப்ல அந்த டாக்டர். என் பொண்ணு காணாம போன அன்னைக்கு நீங்க என்ன கால் பண்ணீங்க, எதுக்கு கால் பண்ணீங்கன்னு கேட்க, என்னமா சொல்ற அப்படி ஒரு கால் நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு நம்ம டாக்டர் போய் சொல்றாரு. இவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதே சமயம் நம்ம கிழவியோட டார்ச்சர் தாங்காம ஒருவேளை அந்த பொண்ணு இங்க செத்து போய் எங்கேயாவது போனமா கிடக்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தோண்டி பாப்போமே சொல்லிட்டு நிறைய பேர் தோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கமிஷனோட உத்தரவின் பேர்ல தாய் கிழவியும் போய், எப்பா அந்த ஏரியா ஃபுல்லா செக்யூரிட்டி கேமரா இருக்கு, அந்த செக்யூரிட்டி கேமரால இருக்கிற புட்டேஜ வாங்கணும்னு உங்களுக்கு அறிவில்லையா அப்படின்னு போலீஸ்காரங்க எல்லாத்தையும் விரட்டு விரட்டு விரட்டிருக்காங்க. இவங்களும் அந்த செக்யூரிட்டி கேமரா இருக்கிற புட்டேஜ வாங்குறதுக்காக போயிருக்காங்க. ஆனா அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிற செக்யூரிட்டி புட்டேஜ் எல்லாமே அழிஞ்சிருக்காங்க. எதுக்குடா அழிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப உங்க போன்ல மெமரி கார்டுல 16 GB மெமரினா அதுக்கு மேல சேவ் பண்ண விடாது கரெக்டா, அதே மாதிரிதான் அந்த செக்யூரிட்டி கேமராலையும் அங்க ரெக்கார்டா இருக்கிற விஷயங்களை சேவ் பண்றதுக்கான அந்த சர்வரோட ஜிபி சைஸ் கம்மியா இருக்கும். கடைசி 7 நாள்ல என்ன ரெக்கார்டா இருந்ததோ அதை மட்டும் தான் பார்க்க முடியுமா. இப்ப 8வது நாள் ஏதாவது ரெக்கார்ட் ஆச்சுன்னா அந்த 7 நாட்கள்ல முதல் நாள் ரெக்கார்ட் இருக்கு
பாத்தீங்களா, அது அப்படியே அழிஞ்சு போய் அது மேல ரீப்ளேஸ் ஆகிதான் எட்டாவது நாளோட டேட்டா வந்து சேவ் ஆகுமா. நீங்க அந்த உங்க பொண்ணு காணாம போனதா சொன்ன அந்த டேட் இப்ப நெருங்கி வந்திருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்னு ரெண்டு நாளோட ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கும். நீங்க சம்பவம் எல்லாம் நடந்து பல மாதங்களுக்கு அப்புறம் எங்க கிட்ட வந்து கேக்குறீங்க, பழைய டேட்ஸ்ல இருந்த ரெக்கார்ட் எல்லாம் எப்பயோ அழிஞ்சு போச்சு, எங்களால கடைசி ஏழு நாட்களுக்குரிய அந்த டேட்டா மட்டும் தான் கொடுக்க முடியும், ஒரு மாசம் தள்ளி வந்து கேட்டா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லி போலீஸா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களா. போலீஸும் வெறுங்கையே வீசிட்டு வந்து நிக்கிறானுங்க. ஆனா அவங்களோட தேடுதல் வேட்டை மட்டும் அங்க இருந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்க. இந்த தடவையும் அந்த காணாம பொண்ண விபச்சார பொண்ண தேடி இவங்க நடத்துற அந்த தேடுதல் வேட்டையில இன்னும் புதுசா ஒரு ஆறு பொண்ணுங்களோட பணம் கிடைச்சிருக்குங்க. அவ்வளவுதான் ஷாக் ஆயிரானுங்க. மொத்தம் பத்து பொண்ணுங்க இங்க சாகடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட எலும்பு குடுகள் கிடைச்சிருக்கு. பிரச்சனை பெருசாயிடுது. மீடியால இருந்து எல்லா இடத்துலயும் கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. கமிஷனர் அந்த டார்ச்சர் தாங்க முடியாம அந்த சம்பந்தப்பட்ட டாக்டரையே விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க வந்திருக்காரு. அந்த ஆளு நொண்டி நொண்டி நடக்கிறாரு. ஒரு காலே போச்சா மரக்கால தான் வச்சிருக்காப்லயா அவரு. ஓடால நடந்த ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல கால் போச்சா. இப்படி ஒரு நொண்டி காலை வச்சுக்கிட்டு நான் அந்த மாதிரி விபச்சார பொண்ணுங்களை எப்படி விரட்டி விரட்டி சாடிக்க முடியும், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஒரே பாயிண்ட்ல போலீஸோட வாயடைக்கிறாரு. சரி வேற வழி இல்லையான அந்த கமிஷனரும் இந்த அப்டேட் எல்லாத்தையும் போய் நம்ம தாய் கிழவி கிட்ட சொல்லலாமே அப்படின்னு போய் சொல்றாருங்க. வீட்டுக்குள்ள வச்சு பேசாம கொஞ்சம் தனியா வெளியே வச்சு பேசுறாங்க. அதை நம்ம ரெண்டாவது பொண்ணு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மேட்டர்லாம் சொன்னதுமே தாய் கிழவி வருத்தப்படுறா. அது மட்டும் இல்லாம இங்க இவங்க பேசுகிறத வச்சு சில உண்மைகளும் தெரிய வருதுங்க. என்ன இருக்குன்னா அந்த மூத்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு. திடீர் திடீர்னு பயங்கரமா தலைவலிக்குமா பைத்தியகாரத்தனமா நடந்துப்பாங்க. அப்படி வியாதி இருக்கிறனாலதான் அவளை வச்சு சமாளிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு அந்த பொண்ணு பறக்கும் போது சின்ன வயசு யாருக்கு, நம்ம தாய் கிழவிக்கு சின்ன வயசுலயே யாரு கூட இருந்து பிள்ளைய பெத்துட்டா இந்த மகராசி. நார்மலான பிள்ளையா இருந்தாலே இவங்களை வளர்க்கறது சிரமம். இதுல அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வேற இருக்கா. அதனால வேற வழி இல்லாம இவங்க என்ன பண்றாங்க, தான் குழந்தைய அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டுறாங்க. அங்கிருந்து சில பேர் தத்தெடுத்துட்டு போய் அந்த பொண்ணை வளர்க்கறாங்க. ஒன்னு ரெண்டு குடும்பம் நல்லபடியா வளர்ப்பாங்க. ஒன்னு ரெண்டு குடும்பம் நம்ம ஹீரோயின் அந்த குடும்பத்துல போய் வளர்க்கப்படும் போது அந்த பொண்ணை சில பேர் அபியூஸ் பண்றாங்க, தப்பா நடந்துக்கிற பாக்குறாங்க. அதுலதான் இந்த செக்ஸ் அப்படிங்கிற மேட்டரே அந்த பொண்ணுக்கு அறிமுகமாகுது. அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கே அப்படின்னா அந்த தொழிலுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிடறாங்க. காசும் கிடைக்குதுன்னு சொல்லி முழுக்க முழுக்க இறங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒருவேளை இந்த தாய் கிழவி அந்த பொண்ணை அனாதை இல்லத்துல சேர்க்காம இருந்திருந்தா அந்த பொண்ணு ஒரு நல்ல சமத்தான அடக்க ஒடுக்கமான ஒரு பொண்ணா இந்த வீட்லயே இருந்திருக்கும். தேவையில்லாம அனாதையத்துல சேர்த்து அங்கிருந்து வேற வேற குடும்பங்கள் இந்த பொண்ணை தத்தெடுத்து அங்க அவங்க தப்பு தப்பா நடந்து அந்த தப்பை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கையில காசையும் கொடுத்து அந்த பொண்ணை விபச்சாரி ஆக்கி விட்டதுக்கு காரணமும் இந்த கிழவியும் ஒரு காரணமா நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம தாய் கிழவியும் சே இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு ரொம்பவே வருத்தத்துல ஆளுகிறாங்க. ஆனா இந்த மேட்டர் எல்லாத்தையுமே அந்த ரெண்டாவது பொண்ணு கேட்டுட்டு இருந்தால அவ சும்மா இருப்பாள. அடுத்து அவங்க அம்மாட்ட போய் நம்ம அக்கா இப்படி மாறினதுக்கான முழுக்க முழுக்க காரணம் நீதான், அவளுக்கு இருக்கிற அதே பிரச்சனை இப்போ நம்மளோட மூணாவது பொண்ணுக்கு என் தங்கச்சிக்கு இருக்கு, அவளையும் அப்ப நீங்க அனாதையத்துல சேர்த்து விட்டுருவீங்களா, எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லங்கிறதுனாலதான் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல என்னையும் தத்து கொடுத்துருவீங்களா அப்படி இப்படின்னு போட்டு சாம கேள்விங்க. கேள்வியாலேயே தொலைச்சி எடுக்கிறாங்க பெத்த தாய். அதுக்கு அந்த கிழவி நான் எரடி பண்றது, உங்க அக்காவுக்கு மூணு வயசு இருக்கும் போது எனக்கு பதினேழு வயசு, நானே சின்ன பொண்ணு, அதை வச்சுக்கிட்டு சின்ன வயசு ஒரு பொண்ணை எப்படி என்னால வளர்க்க முடியும், அதுவும் அவ்வளவு பிரச்சனைகளோட, ஏன் தரப்பு நியாயத்தை நீ யோசிக்கணும்ல அப்படின்னு ஏதோ சென்டிமெண்டா பேசி எப்படியோ பொண்ணை கரெக்ட் பண்ணிடுறாங்க. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. பொண்ணு காணாம போய் ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த கான்ஃபரன்ஸ் தியரி ஒருத்தவன் பேசிட்டு இருப்பான்ல, அவன் போன் பண்றான். போன் பண்ணி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டாக்டர் அவனோட வீடே விற்பனைங்க சொல்லி அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்துருக்கான், வீட்டை காலி பண்ணி பொட்டு பிடிக்கலாம் எடுத்துட்டு எங்கேயாவது போயிட போறான், கொலையாளியை விட்டுறாதீங்க அப்படின்னு போனை போட்டு சொல்லிட்டு போயிட்டாப்ல. போலீஸ வச்சு நீங்க அவனை பிடிக்கிறீங்களோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் என் பொண்ணை என்னதாயா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை நீங்க கேட்டு கூட பாக்கலாமே அப்படின்னு போன வச்சிருக்காரு. இவளும் சரின்னு போய் அந்த ஆள் கிளம்புறதுக்குள்ள அந்த ஆள்கிட்ட பார்த்து பேசலாமே சொல்லி போய் பக்கத்துல உட்காடுறாங்க. அங்கேயும் அதே கதை தான் சொல்றான், என் காலே ஒரு கட்டக்காலே, இந்த காலை வச்சுட்டு உங்க பொண்ணை நான் தெரு தெருவா விரட்டி போயிட்டு இருந்தா என்கிட்ட இருந்த அசால்ட்டாவ தப்பிச்சு போயிருக்க முடியும், என்ன போய் சந்தேகப்படையதாயி அப்படின்னு அவன் பேசுறான். ஆனா அங்க இப்ப யாராவது ஒருத்தன் கொலை செய்யறான்னு வைங்களேன், கையில ஒரு கிளவுஸ் மாதிரி ஒன்னு மாட்டிப்பாங்க, அப்படி மாட்டிட்டு கொலை பண்ணாதான் கைரேகை எல்லாம் அந்த இடத்துல எல்லாம் இருக்காது, அந்த மாதிரி கிளவுஸும் நிறைய அங்க கிடக்கு. அதை நம்ம தாய் கிழவி பாக்குறேன். அங்க வச்சு அந்த கிழமை தன்னோட சொந்த கதை சோக கதை எல்லாம் தேவையில்லாம வளவலா கொலகலாம் சொல்லிட்டே இருக்கேன், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிப்போம். உன் பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச உதவி எது வந்தா நான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம தாய் கிழவியோட முதுகுல தட்டி கொடுப்பான் பாருங்க. அப்படியே இந்த அம்மா ஒரு செகண்ட் ஆடி போயிருவாங்க, அவ்வளவு பயம். இந்த டாக்டர் தான் தான் பொண்ணை கொண்டு இருக்கிறதா முழுக்க முழுக்க நம்புறாங்க அவங்க. ஆனாலுமே எதுவும் பண்ண முடியல, போதிய அளவு ஆதாரங்களும் இல்ல. அவனும் காலி பண்ணி போறானா
பண்ணாம அப்படியே ஓடி போயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் உங்களை நினைப்பாங்க பேசுவாங்க. அந்த அவ பேர் உங்களுக்கு தேவையா அப்படின்னு நச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்டு போயிடறாங்க. இந்த மனுஷனும் அன்னைக்கு தான் அந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியும் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அவன் மனசுல ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடுது. நம்மளோட கடைசி கேஸை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். இன்னும் நிறைய பேரை சேர்த்து அந்த டாக்டரோட வீட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிற எல்லா இடத்தையுமே தோண்டுங்கடா அப்படின்னு ஆர்டர் கொடுத்துறாரு. அவங்களும் வளைச்சு வளைச்சு தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நியூஸ்ல ஓட ஆரம்பிச்சிருது. அந்த நிறைய விபச்சாரி பொண்ணுங்களை இறந்து போனாங்கல்ல அந்த குடும்பம் கூட இருக்குல்ல அவங்களும் இங்க வந்துடுறாங்க. இங்க சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்ததுல இங்க ஒரு பணம் கிடைச்சிருக்கு. இது இவங்க லிஸ்ட்ல இருக்கிற 11வது பணம். அதுவும் ஒரு பொண்ணோட பணம் தானா. எலும்பு கூட தான் மிஞ்சி இருக்கு. பிரேத பரிசோதனை அந்த எலும்புகளை வச்சு ஆனா பொண்ணா வயசு எவ்வளவு இருக்கும்னு நிறைய விஷயங்கள் அவங்களால கணிக்க முடியும். அதெல்லாம் கணிச்சு பார்த்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம தாய்க்கிழவியும் அந்த இடத்துல வர அவளை கூட்டு போய் ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு பாடி கிடக்கு. அதோட தாடையில செயற்கை தாடை பொருத்தப்பட்ட அந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்குங்க. அதான் அந்த லவ்வர் பாய் ஃப்ரெண்டு தாடையை உடைச்சிருவான். இவங்க போய் செயற்கையா பிளாட்டினம் பிளேட்டால செய்யப்பட்ட தாடையை மாட்டிருப்பாங்கல்ல அதை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறாங்க இது தன்னோட பொண்ணு தான் அப்படின்னு. அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க தாய்க்கிழவி. தன்னாலதான் தம் பொண்ணோட வாழ்க்கை இப்படி போச்சே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து அந்த செத்து போன எல்லா விபச்சார பெண்களோட குடும்பமும் தம் பொண்ணோட கேஸ் ஃபைனலா முடிஞ்சிருச்சு அவ உயிரோட இல்ல செத்துட்டா அப்படின்ற ஒரு நியூஸாவது நாங்க ஊர்ஜிதப்படுத்திட்டு இங்க இருந்து எங்க குடும்பம் கிளம்புது. நாங்களும் இங்க இருந்து கிளம்புறோம். கிட்டத்தட்ட 10-11 பெண்கள் செத்து போயிருக்காங்க. அவங்க செத்து போனதும் அவங்களோட பணத்தை கண்டுபிடிச்சது எல்லாத்துக்குமே காரணம் ஏன் பொண்ணு காணோன்றத நான் சும்மா அசால்ட்டா விடாம போலீஸ்காரங்களை விரட்டி 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 வேலை வாங்கினேன். இதே இடத்துல ஒரு டாக்டரோட பொண்ணு காணாம போச்சு ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னா போலீஸ் எவ்வளவு மும்முரமா வேலை செய்வாங்க எவ்வளவு மும்முரமா தேடி கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. ஆனா இங்க 11 பெண்கள் காணாம போய் பல வருஷம் ஆகியுமே அவங்க செத்து பொணமாயி எலும்பு கூடாகி இந்த பூமிக்குள்ள கிடக்கிற வர போலீஸால இப்ப ஏற்பட்ட விஷயங்கள் நடந்ததே அவங்களுக்கு தெரியலன்ற ரேஞ்சுக்கு தான் இருந்திருக்காங்க. காரணம் என்ன காணாமல் போன அத்தனை பெண்களுமே ராத்திரி நேரம் வேலை செய்யக்கூடிய உபச்சார பெண்கள். அமெரிக்கால அந்த தொழிலை பார்க்கலாம் சொல்லி லைசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது நிஜம் சத்தியம். உங்க கவர்மெண்ட் தானே இந்த தொழிலை பார்க்கலாம் சொல்லி லைசன்ஸே கொடுத்தது. டாக்டர் தொழில் பண்ற ஒரு பொண்ணு காணாம போனா அவளுக்கு ஒரு நியாயம். இன்ஜினியரிங் தொழில் பண்ற ஒரு பொண்ணு காணாம போனா அவளுக்கு ஒரு ஸ்டைல நீங்க தேடுவீங்க அவசரமா எல்லா வேலையும் பண்ணுவீங்க. அதே இது இந்த தொழில் பண்ற இந்த மாதிரி பெண்கள் காணாம போனா நீங்க அதை கண்டுக்கிறது இல்ல. மித்த கேஸ் நடத்துற மாதிரி இந்த கேஸுக்கு நீங்க ஆர்வத்தோட வேலை செய்யறதும் இல்ல. அதனாலதான் 11 பெண்கள் இங்க பணமா கிடக்காங்க. மொத 2 கொலையிலேயே அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மீதி ஒரு 9 பெண்கள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்கல்ல. இது அத்தனைக்குமே காரணம் இந்த போலீஸ் தான் அப்படின்னு அந்த சிஸ்டம் எல்லையும் போலீஸ்காரங்க இந்த தொழில் பண்ற இந்த பெண்களை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லி இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாரு நம்ம டைரக்டர். இது கதை உண்மையான நிகழ்வுகளை மையமா வச்சு எடுக்கப்பட்ட கதை. கடைசி வர அந்த கொலையாளி யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியலங்க. இப்ப என்ன 2021 இருக்கும். இந்த செகண்ட் வர இந்த 11 பெண்களையும் கொலை செஞ்ச அந்த ஆளு யாரு என்னன்றத கண்டுபிடிக்கவே இல்லை. படம் வந்து ரிலீஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா இன்னும் புதுசா பணங்களை அந்த ஏரியா பக்கம் தோண்டி எடுத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் அவங்க தோண்ட போறாங்கன்னு தெரியல. அப்படி தோண்டும் போது இன்னும் எத்தனை பெண்களோட பணங்கள் கிடைக்க போதுன்னு தெரியல. ஆனா அந்த சீரியல் கொலகார யாருங்கிறது தெரியலங்க. சில பேர் அந்த டாக்டர் தான் கொலகாரன்னு சொல்றாங்க. பட் அந்த டாக்டர் தான் கொலகாரன் அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அங்க கிடைக்கல. உண்மையான இந்த அத்தனை கொலைகளையும் பண்ண அந்த சீரியல் கில்லர் யாரு என்னங்கறத இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கல. யாருக்கு தெரியும் அந்த ஆளு இந்த கிராமத்துல இருந்து வெளியே போய் வேற ஒரு கிராமத்துல இருந்துகிட்டு இதே மாதிரி கொலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். மறுபடியும் இன்னொரு வித்தியாசமான கதையில சந்திப்போம். தேங்க்யூ.